அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம். ஆட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து நீ தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. பார்வதி நீ பெரிய யோகக்காரிதான். போங்கண்ணி, பட்டல யோகங்களும் நிறைஞ்சு பெரிய நீங்க. இந்த விளையாட்டுலயாவது நான் யோகக்காரியா இருந்துட்டு பெறனே. போதும் போதும், சும்மா இரு. ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் உண்டா? நாம எல்லாம் ஒரே இடத்துல குடி இருக்கோம், ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அண்ணி. அதுக்கு காரணம் நீங்களும் அண்ணாவும் எங்க மேல வச்சிருக்கிற அன்பும் ஆதரவும் தான். பாருங்க, எனக்கு ஒரு ஆசை, நம்மை போலவே நம்ம குழந்தைகளும் நம்ம சிநேகித வாழையடி வாழையா வளர்க்கணும். என்ன சொல்ற? ஏன் அதையும் அதுதான். சரி சரி, அப்புறம் ஆடலாம். முதல்ல நீ வெத்தலை போட்டுக்க. சீதாவும் ரகுவும் வயசுக்கு வந்த உடனே இப்போ சிநேகிதர்களாக இருக்கிற நாம் சம்பந்திகளாக போறோம். அண்ணி தாம்பூலம் கொடுத்துட்டு சொல்றீங்க, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சந்தேகமா இருக்கா? இந்த இதே நிச்சய தாம்பூலம். சீதா இந்தம்மா, இனிமே இந்த வீட்டுக்கு நீதான் மருமகன். என்ன சொல்லம்மா? என்ன மாத சங்க மகானாடா? ஆமா, இன்னைக்கு என்ன தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கீங்க? பெண்கள் சுதந்திரமா இல்ல ஏதாவது கல்யாண பிரச்சனையா? கல்யாண பிரச்சனைதான். ஜீவக சிந்தாமணியின் வீரமும் சில பரிகாரத்தின் கலந்து ஓடுகின்ற காவேரி கரையிலே. இங்க பாருங்க, இந்த செங்கல் எப்படி இருக்குங்க? அழகா இருக்கு. ஆமா, இது ஏது பார்வதி? இந்த வருங்கால மருமகளுக்கு நம்ம அண்ணி போட்டிருக்காங்க. யாரு? நம்ம காமாட்சிய போட்டது. எப்பவுமே இந்த பெண்கள் இப்படித்தான், எதையும் முன்னே யோசிக்காம ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பொண்ணு பிறந்த உடனே கல்யாண தேதியும் வச்சு பத்திரிக்கையும் அச்சடிச்சிடுவாங்க. நீங்க ஒண்ணு, நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்திகள் ஆகணும்னு அண்ணி ஆசைப்படுறாங்க. இது என்ன பைத்தியம் பார்வதி? அவங்க ராவ் பகதூர் குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த ஏழை வீட்டையா பொண்ணு எடுப்பாங்க? இத பாரு, இதெல்லாம் ஒரு விளையாட்டை நினைச்சு மறந்து. சரி சரி, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, இந்த கோட்டை குடியிடு. ஆமா, உட்காருங்க. ராமதாஸ். பிரபாகரன். வெங்கட்ராமன். ஜெயக்குமார். ரகுராமன். ரகு எங்கடா? அவ என் அடிச்சு துவைச்சு போட்டுட்டாங்க சார். அத உங்ககிட்ட சொன்னா எங்க முதுகுல டின்னு கட்டிட்டுவான் சார். ரகு உங்களை அடிச்சானா? நீங்க பாட ஆரம்பிக்கலாம். அம்மா காமாட்சி, காமாட்சி ரகு இங்க வந்தாரம்மா, அவரை கொஞ்சம் கூப்பிடு. ரகுவா இங்க வரலையே? பள்ளிக்கூடத்துல இருக்கான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் புஸ்தகம் பையன். காமாட்சி, வகுப்புல இருந்து எப்ப போனான்னே தெரியல, இங்கேயும் வரலன்னா எங்க போயிருப்பான்? அம்மா சின்னையா ஸ்டேஷன்ல இருக்காரு, இப்ப நான் பாத்துட்டுதான் வரேன். இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா தான். அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் யாரு பேச்சையுமே கேக்குறதில்லை. அண்ணா, நயமா சொல்லியோ பயமுறுத்தியோ அவனை எப்படியாவது நல்ல வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. அவங்க அப்பா அவன் நம்புறதும் ஒண்ணுமே. அவனும் இறக்க சிந்தையும். ஆனா அதெல்லாம் நீங்க மீறிட்டீங்க. அவர் எங்க, நான் எங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்து போச்சு. என்னது? நம்ம மளிகைக்கட மாணிக்க இல்ல, அவனுக்கு நான் ஒரு 50 ரூபா கொடுக்கணும். அவன் ஒரு காரியம் செய்திருக்கான். கொஞ்சம் கூட என் அந்தஸ்து தெரியாத, அதுலயும் உங்க சிநேகிதன் கூட பாக்காம நடு ரோட்ல என் கழுத்துல துண்ட போட்டு இருக்க வந்துட்டான். இந்த பணத்தை எடுத்து போய் அந்த மாணிக்க மூஞ்சி எழுதிட்டு வா. இதுதான் பரம்பரை குணங்கிறது. என்ன நடந்தது? அடி வாங்கவா? அஞ்சு வருஷம் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஐயோ, அப்பா மாறியில ஒப்பி போயிருக்கு.
அப்பாவிட்ட சொல்லு தம்பி, அவன் தோலை உரிச்சு தவல் கட்டிடுவாரு, யாருன்னு சொல்லு. அந்த வாத்தியார் ராமண்ணாவா? அவருக்கு என்ன மூளை கோளாரா என்ன? சுத்த கிறுக்குங்க, சாதாரண பையங்களை அடிச்ச மாதிரில அடிச்சிருக்காரு. கொஞ்சமாவது ராவ் பகதூர் குடும்பம்னு கௌரவம் வச்சாரா? இல்ல படாதத்துல பட்டு ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன ஆகுறது? இப்ப அவரை கூப்பிட்டு கேளுங்க, பையன் குசும்பு பண்ணா அடிச்சேன்னு சாக்கு போக்கு சொல்லுவார். என் பையனை கைதி அடிக்கிறதுக்கு அவன் எவ்வளவு திமிரு இருக்கணும்? ரெண்டுல ஒண்ணு பாத்துருங்க. போய் வேண்டாம், நானே போறேன். பரம்பரை போனாங்கிற அவன் செய்த போக்கிரத்தனை இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்கி பேசுறீங்களே. நீ சும்மா இரு பார்வதி. ரங்கநாதம், உன் பையன் பேர்ல இருக்கிற பாசத்தினால என் மேல இவ்வளவு கோவிச்சுக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா? நானும் அவனுடைய நன்மைக்காகத்தான். என்னையா நன்மை? நீ செய்த வேலைக்கு உன்னை எவ்வளவு தண்டிச்சாலும் என் மனசு ஆறாது. ஆ, தண்டனையா? என்னையா தண்டிக்க போறேன்? ரங்கநாதம், உன் அகம்பாவத்துல அறிவு இழந்து பேசுறேன். என்ன, யாருக்கு அகம்பாவம்? நானும் அறிவு இழந்தவன், நீயா என்ன சொல்றது? கேட்டதுல அனாதைய கடந்த உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து தண்டச்சோறு போட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்கி எங்க அப்பா, அதுக்கு நீ செய்யற கைமாறாயாது. நன்றி கெட்டவன். ரங்கநாதம், நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, என்னை திட்டு, ஆனா நன்றி மறந்தவன் மட்டும் சொல்லாதே. என்னை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. உங்க அப்பா செய்த உதவியை ஒவ்வொரு கணமும் நினைத்து நினைத்து என் மனசுல அவரை தெய்வமா பூஜிக்க, அதுக்காக தான் அவர் கட்டி வைச்ச ஸ்கூலிலேயே சேவை செய்து என் கடனை செலுத்துறேன். ஆமா, இதுதான் நீ கடன் செலுத்துற லட்சணம். இதப்பா, இவ்வளவு காலமா நாம அந்யோன்யமா பழகிறது காய்ப்பு உன்னை மன்னிக்கிறேன். இல்லனா டிஓ ரிப்போர்ட் பண்ணி உன்னை டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன். இவர் யார் என்ன டிஸ்மிஸ் செய்து வைக்கிறது? நானே ராஜினாமா கொடுத்தேன். வா பார்வதி, நம்ம ஊருக்கு போகலாம். என்னங்க பிடிக்கல, ஒருங்க இருந்துட்டு போற, அதுக்கா உத்தியோகத்தை விட்டு போறதா? இல்ல, போகத்தான் வேணும். இது என் முடிவு. வா. ராமாட்சி, எங்க போற? பார்வதி வீட்டுக்கு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்ல? நீ போய் போக வேண்டாம்னு கெஞ்ச போறியா? கெஞ்சு கேட்டுக்கதான் போறேன். ஏ, தப்பா? ஆமா, தப்புதான். நம்ம மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுது? அந்த மான மரியாதையை காப்பாத்ததாங்க போறேன். காமாட்சி, காமாட்சி. இவ்வளவு காலமா எங்களுக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். பார்வதி, இது உங்களுக்கே நல்லா இருக்கு? இப்ப என்ன நடந்ததுன்னு ஊருக்கு போறீங்க? அண்ணி, அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. இனிமே என்ன சொன்னாலும் கேட்டு போறது. நாங்க போயிட்டு வர. இந்த பார்வதி, என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. உன் நல்ல மனசு எனக்கு தெரியும் காமாட்சி, ஆனா மனசுக்கு மனசு வித்தியாசம் வந்த பிறகு கொஞ்சம் விலகித்தாமா இருக்கும். என்ன அப்படி சொல்றீங்க? நீ வா பார்வதி, மஞ்சள் குங்குமம் வந்து நீ போய் மஞ்சள் குங்குமம் எடுத்து. உங்க அன்பு ஆதரவுல வாழ்ந்து உப்பிட்ட உங்களை உயிருள்ளளவும் மறக்க மாட்டோம். நீங்கள் எல்லாம் சௌக்கியமாயிருக்கும். நாங்க வரலாம். போயிட்டு வரியம். Thank you.
ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, யோசிச்சு பார்த்தா நானே ராஜா வாரிப பருவம் கிடைப்பதிலே சார். உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையன், நடந்ததை எண்ணி கவலைப்பட்டான் அவன் மடையன், ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டான் அவன் மூடன். போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன், அவன் இவனே இவன் அவனே. அட இன்றுமை நாட இல்லை இரவில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை, அட இன்றுமில்லை நாட இல்லை இரவில்லை பகல் இல்லை இளமையும் முதுமையும் முடிவும் இல்லை. ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தால் அது மடமை, ஆஹா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடைமை, கையில் கிடைத்ததை வீசி ரசிப்பதுதான் என் கடமை. அந்த பெருமை எந்தன் உரிமை, நல்ல வெள்ளி துண்டு அள்ளிக்கிட்டு துள்ளி துள்ளி ஆடவிட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை, நல்ல வெள்ளி துண்டு அள்ளிக்கிட்டு துள்ளி துள்ளி ஆடவிட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை. ஓஹோ ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். உலகம் எந்தன் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே, யோசிச்சு பார்த்தா நானே ராஜா வாலிப பருவம் உல்லாசம் எல்லாமும் இங்கேடா. ஆண்டவன் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு. வீட்டுக்கு போமா எனக்கு வெட்கமா இருக்கும். அதான் பரம்பரை குணமாச்சே. அம்மா நீ காமாட்சி அம்மாவை பார்க்க போறது போல போ, அங்க ரகு இருப்பான் அவனை பாரு, பிடிச்சா சொல்லு, உடனே டூண்டு தட்டி விஷயத்த முடிச்சிடுறேன். நான் மாட்டேன், என் கண்ணு இல்லை
நல்ல தலைகளை செய்விட்டு சிங்காச்சிட்டு போமா போமா போமா. அப்ப சகுனம் நேரத்துல தும்புறான மூக்க வெட்டுறான். வாடா என் திருவள்ளர் செல்வா, உனக்கு தும்முறதுக்கு நேரம் கிடைக்கலையா? நான் ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்பப்பா நல்ல காரியம் பேசிருக்கீங்க? டேய், நீ எனக்கு பிள்ளையா இருக்கும் போது நான் எப்படிடா நல்ல காரியம் செய்ய முடியும்? அப்படியே செய்தாலும் நீ விடுவியா? ரொம்ப கரெக்ட். டேடேடே, எங்கடா ரெண்டு நாள் அட்ரஸே காணா? பட்டணத்துலதான் இருக்கிறேன்ப்பா. பட்டணத்துல உள்ள நீலா அகலத்தை கணக்கெடுக்கவா உன்னை பெத்த? கார்பரேஷன் குப்பை லாரி மாதிரி ரவிக்கிறான். சும்மா இருங்கப்பா, நான் பழகறதெல்லாம் ஹை வெரி ஹை சொசைட்டியில். ஓ எஸ்கியூஸ் மீ, என் ஃப்ரெண்டு காத்துட்டு இருப்பான். யாரா உன் ஃப்ரெண்டு? அந்த கமிஷனர் பிள்ளை ரகு தானே? கமிஷனர் பிள்ளையா? சேச்சே, என் ஸ்டாண்டர்டுக்கான சர்வசாதாரணம். என் ஃப்ரெண்டு ராவ் பகதூர் கிராண்ட்சன். அவன் பெரிய வீட்டு பையன். காலையில ஒரு குழா மாட்டுவான், மத்தியான குழாய கழட்டி எறிவான், ராத்திரிக்கு ஒரு குழாய மாட்டுவான். அவன் எங்க நீ எங்க? அவனுக்கு நீ மச்சம் ஆயிட்டா அச்சம் இல்லாம செய்யலாம். நம்ம இன்னைக்கு அந்தாடம் காட்சி தானடா. பின்ன அவங்களாம் மொத்தமா ஒரே நாள்ல காய்ச்சி பத்து நாளைக்கா குடிப்பாங்க? கைய அலட்டிக்காதீங்கப்பா. இத பாருங்க, இப்பெல்லாம் நான் உங்களுடைய புட்ஸ்டெப்ஸ், அதாவது உங்க குறுக்கு வழியிலேயே தான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பிராடுல உங்க அப்பா ஆயிடுவேன். போய் சொல்லடா. என்ன அழகா இருக்கு இப்ப அந்த கமிஷனர் வீட்டு புள்ள ரகு பார்த்தான்னா அப்படியே சுந்து சுருளாகி டிங்கி டிமாஞ்சி போயிடுவான். வெளியே போயிருக்கு அவன், யமகண்டமா திரும்பி வர்றதுக்குள்ள நீ போயிடமாங்க. நானே ஹெல்ப் என் பேர சொல்ல வெக்கமா இருக்குதா? ஆமா இருக்குதானே செய்யும். என் பேரு காக்கி கு. மிஸ்டர் ரகு, மணலுமா கெட்டு போச்சு, அதனால தோட்டத்துக்கு போய் புத்தம் புதுசா பூத்தமிழா பறிச்சாரு. Okay.